சட்ட படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் துவங்கியதை அடுத்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். தமிழகத்தில் 7 அரசு சட்டக்கல்லூரியும் 1 தனியார் சட்டக்கல்லூரியும் உள்ளன. சட்டப்பள்ளியுடன் இணைந்த 9 கல்லூரிகள் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வருகிறது. 5 ஆண்டு BA LLB படிப்பிற்கு 1052 இடங்களும், 3 ஆண்டு LLB படிப்புகளுக்கு 1262 இடங்களும் உள்ளன. 2015-2016 ஆண்டிற்கான 5 ஆண்டு பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கான விண்ணப்பம் வெள்ளிக்கிழமை துவங்கி June 22 வரை வழங்கப்படுகிறது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க June 22 கடைசி தினம். தரவரிசை பட்டியல் June 25 வெளியாகிறது. இதேபோல் சட்டக்கல்லூரிகளில் உள்ள 5 ஆண்டு பாடப்பிரிவுகளுக்கு June 8 முதல் விண்ணப்ப விநியோகம் துவங்கி 29 வரை வழங்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தில் உள்ள 3 ஆண்டு ஹானர்ஸ் படிப்புகளுக்கு வெள்ளி முதல் விண்ணப்ப விநியோகம் துவங்கி June 30 வரை வழங்கப்படுகிறது. சட்டக்கல்லூரிகளில் உள்ள 3 ஆண்டு படிப்புகளுக்கு June 12 விண்ணப்ப விநியோகம் துவங்கி July 17 சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அரசு சட்டக்கல்லூரிகளில் 8 தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும். 29 வரை விண்ணப்பங்கள் பெறப்படும். 13 தேதி கலந்தாய்வு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு 3வது வாரத்தில் கலந்தாய்வு நடக்கும். அதுபோல 3 ஆண்டு சட்டக்கல்விக்கு 12 தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும். அந்த விண்ணப்பங்கள் July 17 வரை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அதைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியலும் சேர்க்கையும் கலந்தாய்வும் நடைபெறும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு லா படிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் இப்போ அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். இப்போது லா படிக்கிறதுனால நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ பிடிக்கும், அதே மாதிரி இங்கே சேர்ந்து ஒரு நல்ல லாயராக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நான் வந்து BCALLB டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் BCALLBக்கான அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் BCA எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் LLB பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால் இங்கே வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கிறதுனால அப்படியே வாங்கிட்டேன், BCALLB வாங்கிட்டேன். நடப்பாண்டு முதல் BL பட்டத்திற்கு பதில் LLB பட்டம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.